அதிமுக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட முன்னூறு அதிமுக நிர்வாகிகள் நாளை மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அதிமுக எம்எல்ஏவாக தோப்பு வெங்கடாச்சலம் வெற்றி பெற்றார் அவருக்கு உடனடியாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அமைச்சர் பதவி கொடுத்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதிலும் தோப்பு வெங்கடாச்சலம் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை ஜெயலலிதா அவருக்கு அமைச்சர் வாய்ப்பு வழங்கவில்லை இதனையடுத்து டிசம்பர் மாதம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி தமிழ் தலைமையில் புதிய அமைச்சரவையும் பங்கேற்றது அந்த அமைச்சரவையில் ஜெயலலிதா அமைத்த அதே அமைச்சர்கள் பங்கேற்றார்கள் கூடுதலாக அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும் சேர்க்கப்பட்டார் பிறகு செங்கோட்டையன் கருப்பணனை எதிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியவில்லை இதனால் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட தோப்பு வெங்கடாச்சலம் விருப்ப மனு கொடுத்தார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதனையடுத்து அவர் பெருந்துறை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டதால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் தேர்தலில் சுயாட்சியாக போட்டியிட்ட தோப்பு வெங்கடாச்சலம் தோல்வி அடைந்தார் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் வெற்றி பெற்றார் இதனால் அதிமுக தலைமை மீது தோப்பு வெங்கடாச்சலம் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நாளை திமுகவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட முன்னூறு அதிமுக முக்கிய நிர்வாகிகள் நாளை காலை இணைகிறார்கள் மேலும் முன்னதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகிய மகேந்திரன் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் கொங்கு மண்டலத்தில் உள்ள பத்து தொகுதிகளையும் திமுக தோல்வி தழுவியது இதனால் கொங்கு மண்டலத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை வளைத்து போடும் வேளையில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது